அனைவருக்கும் வணக்கம். நான் வாசுகி பாஸ்கர். ஒரு சில வீட்டில் திருமண வயது ஆகியும் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பெரியவங்க எத்தனையோ பூஜை பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க, இருந்தாலும் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வீட்டிலையே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் இது. யாருக்கு திருமண தடை இருக்குதோ அவங்க தான் இதை செய்யணும். திருமணத்துக்காக மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு காரிய தடை இருக்குது அப்படின்னா அதுக்காகவும் இந்த பூஜையை செய்யலாம். இந்த பூஜைக்கு முக்கியமாக தேவைப்படுறது துளசி செடி மட்டும்தான். அது நம்ம வீட்டில் வளர்க்குறதா இருக்கணும். ஒரு சின்ன தொட்டியில் துளசி செடி இருந்தால் கூட போதும். அந்த துளசி செடி வைக்கிற இடம் ஈசான்ய மூலையாக இருக்கணும், வீட்டோட வடகிழக்கு பக்கம். வாசலில் எந்த பக்கம் வடகிழக்கு வருதோ அந்த பக்கம் துளசி செடி இருக்கிற மாதிரி வச்சிடணும். இந்த பூஜையை பண்ணுறவங்க வடக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், நின்றுக்கிட்டும் இந்த பூஜையை பண்ணலாம். நம்ம காலையில் எழுந்தவுடனே முதல்ல குளிச்சுட்டு அந்த துளசி செடி பக்கத்தில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக கோலம் போடணும். இந்த பூஜையை பண்ணுறதுக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பண்ணணும். அதிகாலை 3 மணி 4 மணி அப்படியெல்லாம் இல்லை, 6 மணிக்கு எழுந்தால் போதும். துளசி செடியோட வேர் பக்கத்தில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மனசில் என்ன வேண்டுதலோ, திருமண தடை முக்கியமாக அதுக்காக செய்யலாம், மற்றபடி எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலுமே நினச்ச காரியம் நிறைவேறும். வேலை கிடைக்கல, இல்லை கிடைச்ச வேலையில் மாற்றம் வேணும், வேறு எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க நல்லா படிக்கணும், குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கணும், கடன் தீரணும், எதுவாக இருந்தாலுமே அதை மனசில் நினச்சிக்கிட்டே முழு மனசோட முழு நம்பிக்கையோட அந்த துளசி செடிக்கு தண்ணி விடணும். தண்ணி விடுறதுனா டக்குன்னு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லேசாக ஊற்றணும். துளசி செடிக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவோ இல்லை ரோஜா பூவோ இப்படி வாசனையான மலர்கள் வச்சுட்டு 2 நெய்தீபம் ஏற்றணும். நம்ம நெய்வேத்தியமாக கல்கண்டோ பழமோ எது வேணாலும் வைக்கலாம். அதுக்கு பிறகு மனசில் நமக்கு என்ன வேண்டுதலோ அதை வேண்டிக்கிட்டு தீபாராதனை காட்டணும். தீபாராதனை காட்டும்போது அதை துளசி செடிக்கு காட்டிட்டு கூடவே சூரிய பகவானுக்கும் காட்டணும். அதுக்கப்புறம் 3 தடவை துளசி செடியை சுற்றி வந்து வணங்கணும். இவ்வளவு ஈஸியான வழிபாடு தான். இதை தொடர்ந்து 48 நாள் செய்யணும். இடையில் பெண்களுக்கு மாதவிலக்கு வந்துச்சுன்னா அந்த 3 நாள் விட்டுட்டு திரும்ப தொடர்ந்து செய்யலாம். நம்ம என்னமோ செய்கிறோம், இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் கூட வேணாம். முழு மனசோடு செய்யும்போது நிச்சயம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும். திருமணம்னு மட்டும் இல்லை, வீடு கட்டணும், எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறிடும். துளசி செடி மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது. அதனால் துளசி செடியை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல்கள் 100% நிறைவேறிடும். எந்த பிரார்த்தனையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தொடர்ந்து 21 நாள் செய்யணும், இல்லை ஒரு மண்டலம்னு சொல்லி 48 நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து செய்யும்போது மட்டும்தான் எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் பலன் இருக்கும். நம்ம சும்மா 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு நமக்கு ஒன்றும் பலன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. 48 நாள் செஞ்சு முடிக்கும்போது நிச்சயம் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறிடும். இதுக்காக ரொம்ப சீக்கிரம் எழுந்து குளிக்கணும் அப்படி கூட இல்லை, காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு இந்த பூஜை செஞ்சால் கூட போதும். துளசி செடி நிறைய பேர் வீட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா நர்சரியில் கூட வாங்கிக்கலாம். இந்த பூஜையை சிரத்தையாக செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தெரியும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடினா அது துளசி செடி தான். துளசி செடிக்கு எப்போதுமே ஒரு அபூர்வமான சக்தி உண்டு. நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே நிச்சயம் அது நிறைவேறும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.